நாங்கள் இன்றைய வகுப்பில் பொறுமுறை தூண்டலுக்கான தூண்டற்பயர் சம்பந்தமாக பார்ப்போம். சாதாரண சூழலில் வாழக்கூடிய ஒரு தாவரத்தை விட கடுமையான காற்று வீசக்கூடிய சூழலில் வாழக்கூடிய ஒரு தாவரத்தின் அடிமரத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த அடிமரங்கள் குறுகனதாகவும் தடிப்பானதாகவும் காணப்படும். இப்போ இப்படி அடிமரங்கள் இவ்வாறு காணப்படப்படியினால அந்த சூழலில் வீசக்கூடிய கடுமையான காற்றை இந்த தாவரங்களால் தாங்கிக் கொள்ள முடியதாக இருக்குது. இந்த தாவரங்கள் அந்த காற்றுக்கு ஈடு கொடுத்து அந்த சூழலில் வாழக்கூடியதாக காணப்படுது. அடிமரங்கள்ட்ட இவ்வாறான தன்மை அந்த தாவரங்களுக்கு ஒரு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது. சூழலில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக இந்த தாவரங்கள் வாழுது. எனவே சூழல் தகைப்புகளுக்கு, அதாவது சூழல் இருக்கக்கூடிய பொறிமுறை ரீதியான தகைப்புகளுக்கு தாவரங்கள் தங்களை சைட்டிலிருந்து ஒரு ரியாக்ஷனை காட்டுது, ஒரு உணர்திறனை காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே ஒளி உருவப்படப்பட ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறோம். ஒளியின் மூலமாக தாவரங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மொத்தமாக சேர்த்து நாங்கள் ஒளி உருவப்படப்பட சொல்கிறோம். அதே மாதிரி தாவரங்களில் பொறுமுறைக்குரிய குழப்பங்களால், புறச்சூழலில் ஏற்படக்கூடிய பொறுமுறைக்குரிய குழப்பங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு பெயர் பரிச உருவப்பிறப்பு எனப்படும். கூர்ப்பு ரீதியாக தாவரங்கள் வளர்ச்சி அடைகிற நேரம், கூர்ப்பு ரீதியாக தாவரங்கள் முன்னேற்றம் அடைகிற நேரங்களில் சில தாவரங்கள் ஒரு தொடுகையை உணரக்கூடிய தன்மையை பெற்றுக்கொண்டது. சாதாரணமாக மனிதர்கள தோளில் தொடுகை வாங்கியால் காணப்படுது. ஒரு சிறிய காற்று வீசினாலும் கூட எங்களால் அந்த ஸ்பரிசத்தை, அந்த தொடுகையை உணர முடியும். அதே மாதிரி தாவரங்களும் கூர்ப்பு ரீதியில் தொடுகையை உணரக்கூடிய தன்மையை பெற்றுக்கொண்டது. இதுக்கு பெயர் நாங்கள் தொடுகை நிபுணர்கள் என்று அழைக்கிறோம். நீங்கள் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இது வந்து ஒரு தந்து காட்டப்பட்டிருக்குது. இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு கொடித்தோடை, அதாவது ஃபேஷன் ஃப்ரூட் அல்லது பூசணி போன்ற தாவரங்களை பார்க்கலாம். எனவே இவ்வாறான தாவரங்கள், இந்த இவ்வாறான ஏறும் தாவரங்கள தந்துகள் வளமையாக ஆதாரத்தை தொட்ட உடனேயும் அந்த ஆதாரத்தை சுற்றி வளரக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இவ்வாறு ஒரு பகுதியை தொட்ட உடனேயும் அந்த பகுதியில் சுற்றி வளரக்கூடிய தன்மைக்கு பேர் தான் நாங்கள் பரிசத்திருப்போம்னு சொல்கிறோம். இந்த தாவரங்கள் நடக்கக்கூடிய பொறுமுறைப்படி ஆதாரத்தோடு நேரடி தொழுகையில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் தொழுகையில் இல்லாத பகுதிக்கும் இடையில் ஏற்படக்கூடிய வேறுபட்ட வளர்ச்சி காரணமாக தான் இவ்வாறு தந்துகள் ஆதாரத்தை சுற்றி வளருது. நாங்கள் ஏற்கனவே ஒளித்திருப்போம், புவித்திருப்பத்தில் அவதானிச்சிருப்போம். ஆக்சிஜன் வேறுபட்ட செறிவு காரணமாக அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய வித்தியாசமான கலர்ச்சி வேறுபட்ட வளர்ச்சி காரணமாக அங்கே வளைவு ஏற்பட்டது. அதே போல தான் இங்கேயும் தொடுகைக்கு இல்லாத பகுதியில், தொடுகை அற்ற பகுதியில் ஏற்படக்கூடிய அதிகரித்த வளர்ச்சி காரணமாக இந்த தந்துகள் ஆதாரத்தை சுற்றி வளரக்கூடியதாக காணப்படுது. எனவே ஆதாரத்தை நோக்கிய தந்துகளின் ஒரு திசைக்குரிய வளர்ச்சி பரிசத்திருப்பம் எனப்படும். மிமோசா பியூடிகா எனும் தாவரங்களில் தொடுகை முன்னிலை அசைவு காண்பிக்கப்படுகிறது. இத்தாவரங்களின் இலைகளின் அடியில் புடைப்புகள் எனும் இயக்க அங்கங்கள் அமைந்துள்ளன. இவ்விலைகள் தொடுகைக்குட்படுத்தப்படும் போது அவை பெற்றுக்கொள்ளும் தூண்டலினால் புடைப்புகளிலிருந்து ஏற்படும் சடுதியான நீரிழப்பு காரணமாக இலைகள் உடனடியாக உள்நோக்கி மூடிக்கொள்கின்றன. இதனால் இவ்விலைகள் தொடுகை நிபுணர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. புறச்சூழலில் இருந்து இலையானது தூண்டில் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது அதன் புடைப்புகளில் இருந்து நீரிழப்பு ஏற்படுவதனால் இலைகள் இவ்வாறு உள்நோக்கி மூடிக்கொள்கின்றன. நீரை இழந்த புடைப்புகள் மீண்டும் நீரை பெற்றுக்கொள்வதன் ஊடாக மீண்டும் அவை பழைய நிலையை பெற்றுக்கொள்கின்றன.